போறோம். சோ எங்க போறான்னு தெரியல, கூட்டு போறாங்க, நானும் போறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் பிஸ்பாய். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம். ஸோ எங்கே போகிறான்னு எனக்கு தெரியல, கூட்டு போகிறாங்க, நானும் போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு எந்த பிளேஸ் போகிறோம், என்ன மாதிரியான இடம் அப்படிங்கிறத அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நான் சொல்கிறேன். இதுதான் அல் ராபி டவர். இது எங்கே இருக்கு அப்படின்னா, ஃபுஜராவில் இருக்கக்கூடிய காஃபுகான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து ஹைக்கிங் தான் ஸ்பெஷல். இங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே இறங்கி போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க வந்து காஃபுகான் சிட்டி. ஸோ அதோட மஸ்ஜித்து, அதோட நைட் வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ட்ரக்கிங் போகக்கூடிய வே சரியா? ஸோ நம்ம ரீச் பண்ணக்கூடிய பாயிண்ட்டில் வந்து ஒரு யூஏயோட ஃப்ளாக் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ரீச் பண்ண போகிறோம். த மேப் ஆஃப் அல் ராபி மவுண்டைன். ஸோ இதுதான் லொக்கேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற வழி வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு மலை ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ ரெண்டு மலை ஏறணும், அதில் ஒரு மலை ஏறி மிடில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இந்த மிடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேபிங் ஏரியா இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபைனல் டெஸ்டினேஷன் போவோம். ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ஏரியோட ஃப்ளாக் இருக்கிற இடம். ஸோ அங்கே போயிட்டோன்னா அதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ நான் இங்கே இந்த இடத்துல வந்து கேம்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்புவோம். எங்களோட ட்ரக்கிங் ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறது ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஏன்னா என்னால் கேமரா எடுக்க முடியாது, பார்த்தீங்கன்னா இந்தளவு டார்க்காக இருக்கு. ஸோ காலையில் எப்படி இருக்குது, இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். காலை மணி 6:13 நினைக்கிறேன். எஸ், 6:13. ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு அப்படியே ஃபோட்டோகிராஃபிக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ண வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சன்ரைஸ் ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே நிறைய போட் இருக்குது, நிறைய போட் இருக்குது, கப்பல் இருக்குது, இது எல்லாம் காட்டுறேன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காலையிலே வந்து ஒரு மவுண்டெயினில் ஏறி இறங்கி ஸோ அடுத்த மவுண்டைன் ஏறணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த மவுண்டெயின், இந்த மவுண்டன் ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் கேம்பிங் பண்ணோம், அதுதான் எங்களோட டென்ட்டு. மறுபடி இந்த மலைக்கு மேலே ஏறணும். இங்கே ஏறி அங்கே ஒரு ஃப்ளாக் இருக்குது, இங்கே இப்போ தெரியாது, இன்னொன்று ஏறி போகணும். ஸோ அந்த ஃப்ளாக்கு போகிறது எங்களோட டெஸ்டினேஷன். ஸோ அங்கே போகணும். பார்த்து தெரியும் மேலே இன்னும் ஆள் கறிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் அப்படின்னா 2100 மீட்டர். கிட்டத்தட்ட 3000 போகணும் நிறைய ஃபைனல் டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னா. இப்போ 2100 மீட்டருக்கு தான் இப்போ இங்கே இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும்
ரொம்ப நேரமாக இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சிட்டோம். சுத்தி சுத்தி ரெண்டு மலை ஏறி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ஒரு மலையை தாண்டி நம்ம டென்ட் அங்கே இருக்குது, நீங்க பார்க்க முடியும். உண்மையில இந்த வியூ, ஸோ இந்த சீனரி எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. கேமராவில் பார்க்கத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அழகாக இன்னும் ரசிக்கலாம். ஸோ கடல், சிட்டி, மவுண்டைன், ஸோ இந்த மாதிரி வியூ வந்து வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நிறைய இடத்துல இருக்கலாம் ஃபாரினில், பட் துபாயில் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். துபாயில் யுஏஇ இப்போ 2300 மீட்டர் வந்துடும், 500 மீட்டர் இருக்கா? ஓகே, இன்னும் 350 மீட்டர்ஸ் இருக்குது நம்ம மேலே போய் ரீச் ஆகிறதுக்கு. அப்புறமா இந்த இடம் இதோட வியூவாக இருக்கட்டும், இதோட நேச்சர் வந்து நேச்சர் ரசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஷிப்ஸ், அதோட பார்க்க முடியுமான்னு தெரியும் இந்த கேமராவில். அந்த பக்கமும் சிட்டிஸ், இந்த பக்கமும் சிட்டி, பிட்வீன் ஒரு ஹை மவுண்டனில் நான் நின்றுருக்கேன். நாங்கள் ஒரு வழியாக அந்த ஃப்ளாக் தெரியும் அப்படின்னு இப்போ ஃப்ளாக் கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம ஃபைனல் டிசைட் வந்துட்டோம் அங்காபி பீக். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஹைக்கிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடம் எந்த என்ன பிளேஸ் அப்படின்னா, இது வந்து அல்ராபி மவுண்டைன் கான்பூர் கான்ல இருக்குது, ஷார்ஜா. ஸோ ஷார்ஜாவில் வந்து கான்பூர் கான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மவுண்டைன் இருக்குது, அல்ராபி மவுண்டைன். கிட்டத்தட்ட 2600 மீட்டர் கிட்ட நம்ம மேலே ஏறி வரணும். ஸோ மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளாக் இருக்குது, இந்த ஃப்ளாக் தான் வந்து நம்மளோட ஃபைனல் பாயிண்ட். ஸோ அல்ராபி பீக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோட நேம், ஸோ இந்த பாயிண்டோட நேம். அங்கே தான் வந்திருக்கோம். உண்மையிலே இந்த இடம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கடல், மலை, அப்புறமா வந்து சிட்டி. ஸோ ஒரு சூப்பர் நேச்சரை பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். வாரதும் சரி, அந்த ஒரு அனுபவங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக துபாயில் இப்படி
ஒரு சில இடங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த தான் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்த காட்ட விரும்பல, ஒரு புதுசான ஒரு சில இடங்களை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இடம் தான் இந்த இடமும். ஸோ முடிஞ்சால் இங்கே வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நாங்கள் இப்போ ஷார்ஜா இருக்கக்கூடிய கான்ஃபுல்கான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அல்ராபி மவுண்டனில் இருக்கும். ஸோ இதுதான் அதோட பெஸ்ட் லுக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த லுக்கை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வந்து போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஏரியாவிலுமே நிறைய ஷிப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஷிப்ஸுமே தனித்தனியாக தான் வரணும். ஸோ ஒவ்வொரு ஷிப்காகவுமே மற்ற ஷிப் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் ஆயில் டேங்கர் அண்ட் கேஸ் டேங்கர் ஷிப்ஸ் தான் இங்கே நிற்கிது. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியும். மேபி கேமரா என்ன சரியாக காட்ட முடியுமா அப்படிலாம் தெரியல, பட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்கு நாங்கள் ஷிப் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இஃப் இட் பாசிபிள் நான் கண்டிப்பாக அங்கே போவோம். போயிட்டு அடுத்த வீடியோ நான் காட்டுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். நம்ம இப்போது நைட் ட்ராவல் முடிச்சுட்டு இங்கே தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இப்படி போயிட்டு அந்த 500, அப்புறம் ஒரு மவுண்டைன், ஃபஸ்ட் மவுண்டைன் கிராஸ் பண்ணோம், ரெண்டாவது மவுண்டைன், மூணாவது மவுண்டைன் கிராஸ் பண்ணி இறங்குறோம். இறங்கிட்டு இந்த இடத்துல நம்ம டென்ட் போட்டோம். டென்ட் போட்டதுக்கப்புறமா ஸோ மூணாவது மவுண்டைன் தாண்டியாச்சு. அடுத்து நாலாவது மவுண்டைன், நாலாவது மவுண்டைன் போயிட்டு ஒரு சின்ன கேப்பு, அதுக்கப்புறம் அஞ்சாவது மவுண்டைன் நமக்கு வந்து அந்த ஃப்ளாக் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஃபைனல் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைஃப் ஆஃப் பிஸ்வே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.